எனது பிரியா பவானி சங்கர் நடிப்புக்கு முழுக்கா அறிமுகப்படுத்திய மேயாத மான் இயக்குனர் ட்விட் காதலனோடு புதிய வீட்டில் குடியேறப் போவதாக நடிகை பிரியா பவானி சங்கர் அறிவித்த நிலையில் அவர் சினிமாவில் இனிமேல் நடிக்கப் போவதில்லை என இயக்குனர் ரத்னகுமார் போட்டுள்ள ட்விட் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது செய்திவாசிப்பாளராக இருந்து சின்னத்திரை சீரியல்களில் நடித்து வந்த பிரியா பவானி சங்கர் ரத்னகுமார் இயக்குனராக அறிமுகமான மேயாதமான் மான் படத்தில் தான் ஹீரோயினாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே பிரியா பவானி சங்கர் நடிப்புக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் கிடைத்தன தொடர்ந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட நல்ல படங்களில் நடித்து வருகிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரத்னகுமார் இயக்கத்தில் வைபவ் இந்துஜா ரவிச்சந்திரன் விவேக் பிரசன்னா நடிப்பில் வெளியான மேயாதமான் மான் படத்தின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமானவர் தான் நடிகை பிரியா பவானி சங்கர் புதிய தலைமுறை செய்தியாளராக இருந்த பிரியா பவானி சங்கர் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியல் மூலம் பிரபலமான நிலையில் அங்கிருந்து சினிமாவில் அதிரடி என்ட்ரி கொடுத்தார் கவர்ச்சி குவீனாக எல்லாம் சினிமாவில் நடிக்காமல் நல்ல கதாபாத்திரங்களை தேர்வு செய்து தொடர்ந்து ஹீரோயினாக நடித்து வருகிறார் பிரியா பவானி சங்கர் கடைக்குட்டி சிங்கம் மாபியா மான்ஸ்டர் களத்தில் சந்திப்போம் கசட தப்பர ஓமணப்பெண்ணி மணப்பெண்ணே பிளட்மணி ஹாஸ்டல் யானை குருதி ஆட்டம் மற்றும் திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பாகவே நடிகை பிரியா பவானி சங்கர் தனது நண்பர் ராஜவேல் என்பவரை காதலித்து வந்தார் இந்நிலையில் பதினெட்டு ஆண்டுகளாக கடற்கரை பகுதியில் வீடு கட்டி நிலவை ரசிக்க வேண்டும் என்கின்ற தங்களது கனவு தற்போது நிறைவேறியுள்ளதாக அவர் புதுமனை புகுவிழா நடத்திய போட்டோக்களை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தார் ஜோடியாக இருவரும் புது வீட்டில் குடியேறுவதை பார்த்த மேயாதமான் பட இயக்குநர் ரத்னகுமார் இருவருக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் என திருமண நாள் வாழ்த்துக்களை போட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களையும் ஷாக் ஆக்கிவிட்டார் மேலும் இவர் பதிவிட்ட ட்விட் இன்னொரு பெரிய புயலையும் சினிமா துறையில் கிளப்பியுள்ளது சும்மா கிளப்பி விடுவோம் என போட்டு நடிகை பிரியா சினிமாவுக்கு முழுக்கு என போட்டு ஹாப்பி மேரிட் லைஃப் என்றும் பதிவிட்டு தனது காமெடி சென்ஸை காட்டியிருக்கின்றார் ஆடை குழு படங்களின் இயக்குனர் ரத்னகுமார் பிரியா பவானி சங்கரை அறிமுகப்படுத்தியவரே இப்படி சொல்றாரே ஒருவேளை இருக்குமோ என நெட்டிசன்கள் கலாய்க்க ஆரம்பித்துள்ளனர் உடனடியாக நடிகை பிரியா பவானி சங்கர் அந்த ட்விட்டுக்கு கீழ் இன்னமும் எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆகல இப்போதைக்கு புதுமனை புகவிழா தான் என்றும் உங்களுடைய வாழ்த்துக்களை எதிர்காலத்துக்கு சேமித்து வைத்துக் கொள்கின்றோம் என பிரியா பவானி சங்கர் ட்விட் போட்டு விளக்கியுள்ளார் நடிகை பிரியா பவானி சங்கர் கைவசம் சிம்புவின் பத்து தல எஸ் சூர்யாவின் பொம்மை ஜெயம் ரவியின் அகிலன் ராகவார் லாரன்ஸின் ருத்ரன் காலனி டூ மற்றும் கமலஹாசனின் இந்தியன் டூ உள்ளிட்ட படங்கள் உள்ளன இப்போதைக்கு பிரியா பவானி சங்கர் சினிமாவுக்கு முழுக்கு போடும் வாய்ப்பே இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது